வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஒரு எமர்ஜென்சி லேம்போட ரிவ்யூ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது வந்து எவரெடியோட ரொம்ப ரொம்ப ஒரு அருமையான ப்ராடக்ட்டுங்க. இது வந்து நான் வாங்கி கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷம் ஆக போகுது. அமேசானில் தான் நான் இது வாங்கினேன். என்ன இதை ஷார்ட்டாக ஒரே லைனில் சொல்லி முடிக்கணுன்னா, இந்த மாதிரி ஒரு எமர்ஜென்சி லேம்ப், இந்த மாதிரி ஒரு குவாலிட்டி நான் பார்த்ததே கிடையாதுங்க. இது ஏன்னா இது எனக்கு 4 வருஷம் அவ்வளோ யூஸ் ஆகிருக்குதுங்க. இது ரொம்ப அருமையான ப்ராடக்ட். நான் இது வந்து ஒரு 3-4 தடவை வாங்கியிருக்கேன் இந்த ப்ராடக்ட்டை. இது நான் வந்து அமேசானில் வாங்கும்போது ஒரு 1000 ரூபா கிட்ட தாங்க வாங்கினேன். ரொம்ப ரேட் அப்போ கம்மியாக இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து இதோட குவாலிட்டினால் நினைக்கிறேன், ரொம்ப அதிகம் நிறைய பேர் வாங்குறதுனால நினைக்கிறேன், இப்போ வந்து இதோட ப்ரைஸ் வந்து கூடி இருக்குங்க. கிட்டத்தட்ட வந்து ஒரு 1700 ரூபா கிட்ட இருக்குதுன்னு நினைக்கிறேன் இப்போ இதோட ப்ரைஸு. பேட்டரி வந்து இதில் வந்து ஒரு எக்ஸலண்ட் பேட்டரி யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. கண்டிப்பாக அதில் வந்து டவுட்டே கிடையாது. ஒரு அருமையான பேட்டரி யூஸ் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு சார்ஜிங் டைமும் ரொம்ப எடுக்காது. ஒரு தடவை நீங்கள் ஃபுல்லாக ட்ரெயின் அவுட் ஆனதுக்கப்புறம் ஃபுல்லாக சார்ஜ் பண்ணிங்கனாக்கா கிட்டத்தட்ட ஒரு 15 மணி நேரம் கூட இது வந்து ஒர்க் ஆகுங்க. இது எங்களுக்கு வந்து இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, இது வந்து எனக்கு ட்ரெயின் ஆனதாகவே எனக்கு ஞாபகமே இல்லை இந்த பேட்டரி. நாங்கள் வந்து நான் எப்போவுமே என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி எமர்ஜென்சி லேம்ப்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணுறனோ இல்லையோ, யூஸ் பண்ணாக்கா அடிக்கடி சார்ஜ் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஒருவேளை அது யூஸ் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நான் 2 மாதத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பாக ஒரு தடவை ஒரு 2-3 மணி நேரம் சார்ஜ் போட்டு விடுவேன். டிஃபால்ட்டாக நான் எல்லா எமர்ஜென்சி லேம்ப் டார்ச்சஸ்க்கு போடுவேன். அது ஒரு முக்கியமான ஒரு பழக்கம். நீங்கள் அதை பண்ணணும். அதை ஏன்னா அது நீங்கள் பேட்டரி வந்து யூஸ் ஆகலைன்னா கூட நீங்கள் சார்ஜ் போடணும், இல்லைனாக்கா பேட்டரி கண்டிப்பாக உங்களுக்கு லாங் லைஃப் வராது. அந்த மாதிரி நான் சார்ஜ் போட்டே எவ்வளோ டார்ச்செல்லாம் வீணாக போயிருக்குங்க. ஆனால் இது அந்த மாதிரி ப்ராடக்ட் இல்லை. இது ஒரு ரொம்ப அருமையான ப்ராடக்ட். இது இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, இது ரெண்டு இதோடய ஃபீச்சர்ஸ் நான் இப்போ சொல்கிறேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டார்ச் மாதிரி வந்து ஒரு எல்இடிஸ் கொடுத்துருக்காங்க, ஒரு செட்டுங்க. இதை ஆன் பண்ணி காமிக்கிறேன். நீங்கள் டார்ச் மாதிரி இங்கே பட்டன் இருக்குது பாருங்கள், அதுக்கு இந்த டார்ச் மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் நீங்கள் அப்படி இதுதான் வந்து நீங்கள் சார்ஜ் ஆச்சுனாக்கா உங்களுக்கு இந்த ரெட் கலரில் லைட் எரியும் இங்கே. அப்புறம் அப்படி இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே உள்ளே இருக்குது பாருங்கள் பட்டன், இந்த பட்டன் தான் உங்களுக்கு வந்து இந்த இந்த பெரிய எல்இடிக்கு கொடுத்துருக்காங்க. இப்போது இதில் இன்னொரு பெரிய ஃபீச்சர் எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் இந்த இதை வந்து நீங்கள் வந்து இந்த பொஷன் ஃபிக்ஸ்டு கிடையாதுங்க. இதை நீங்கள் எடுக்கலாம் இப்படி, நீங்கள் என்ன பொஷன் வேணால் பண்ணிவிட்டு கம்ப்ளீட்டாக நீங்கள் திருப்பலாங்க. அந்த மாதிரி இங்கே பாருங்கள், இதை வந்து நீங்கள் அப்படியே ஒரு ஸ்டடியில் லேம்பை யூஸ் பண்ண முடியும். டேபிள் வச்சு நீங்கள் ஸ்டடி லேம்பை யூஸ் பண்ணலாம். இது நீங்கள் அட் அ டைம் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுனாக்கா நீங்கள் ரெண்டு கூட யூஸ் பண்ணலாம். ஆனால் அந்த மாதிரி தேவைப்படாது. ஆனால் உங்களுக்கு நான் ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன். 2 லைட்டும் அட் அ டைமும் எரியும். இதை வந்து நீங்கள் என்ன பொசிஷனுக்கு வேணாலும் மாற்றலாம். இதை ஸ்ட்ரைட்டாகவும் வைக்கலாம். இந்த மாதிரி நான் ஜென்ரலாகவே என்னோடய எமர்ஜென்சி லேம்ப்ஸில் வந்து இந்த மாதிரி ஒரு ஃப்ளோரசன் ஸ்டிக்கர் ஒட்டியிருப்பாங்க. இது வந்து கரண்ட் ஆஃப் ஆனே டக்குன்ட்டு இது க்ளோ ஆகும். இந்த மெட்டீரியல் இது ஒரு ஸ்டிக்கர் தான். அது இது வந்து உங்களுக்கு கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ண முடியும் எங்கே உங்கள் டார்ச் இருக்குது கரெக்டாக அப்படின்ட்டு. கரண்ட் நின்ன உடனே அந்த டார்க்னஸில் இது வந்து கொஞ்சம் ப்ரைட்டாக தெரியும். அப்புறம் இதுக்கு வந்து சார்ஜர் கேபிள் வந்து உள்ளே இருக்குது, இங்கே பின்னாடியே கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நீங்கள் வேணான்னாக்கா நீங்கள் உள்ளே நீங்கள் வந்து ரோல் பண்ணி நீங்கள் உள்ளே இந்த பேக்குள்ளே எல்லாமே வச்சிடலாம். நீங்கள் அதை இது எவரெடியோட ப்ராடக்ட்டுங்க. இது ரொம்ப ஒரு அருமையான ப்ராடக்ட்ண்ணா. இது எனக்கு எவரெடி பேட்டரி AA AAA சைஸ்லாம் நான் யூஸ் பண்ணுவோம். அடிக்கடி பேட்டரி நிறையா யூஸ் பண்ணுவோம். ஆனால் எனக்கு பேட்டரியில் அந்த மாதிரி ஒரு இம்ப்ரெஷன் வந்ததே கிடையாதுங்க. எவரெடியில் வேக டக்குன்னு ட்ரைன் அவுட் ஆகிடும் பேட்டரி. ஆனால் இந்த இந்த எமர்ஜென்சி லேம்ப் வந்து இது வந்து டவுட்டே கிடையாதுங்க. இது உங்களுக்கு லாங் லைஃப் வரும். யூசேஜ் இல்லாத போது ஒரு 2-3 மாதத்துக்கு ஒரு தடவை ஒரு 3-4 மணி நேரம் சார்ஜ் மட்டும் போட்டு விடுங்க. அப்படி நீங்கள் போட்டு விட்டிங்கன்னா இது கண்டிப்பாக சொல்கிறேன், அட்லீஸ்ட் வந்து ஒரு 3-4 வருஷம் இது வருங்க. ஏன்னா இது வரைக்கும் எனக்கு 4 வருஷம் வந்திருக்கு, இன்னமும் நல்லா தான் இருந்துக்கிட்டு இருக்குது, யூஸ் ஆகிக்கிட்டு இருக்குது. எனக்கு கண்டிப்பாக ஒரு லாங் லைஃப் வரும். நான் இதோட இந்த ப்ராடக்டோட லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். ஆனால் இப்போதைக்கு ஒயிட் கலர் இல்லைன்னு நினைக்கிறேன், இப்போதைக்கு ரெட் கலர் மட்டும்தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இதை வந்து நீங்கள் தைரியமாக நம்பிக்கையாக வாங்கலாம். இது இது உங்களுக்கு பல வருஷம் இது உங்களுக்கு வீட்டில் கண்டிப்பாக இருக்கும். அது இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் பற்றி ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுவேன்.
மறுபடியும் அடுத்த ரிவ்யூவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.